ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் நெஸ்ட். நம்ம ஹோட்டல்ஸில் வீட்டில் எல்லாமே வந்து மசால் தோசை சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஓப்பன் மசால் தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தோசை செய்கிறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மொட்டு உளுந்து, 1/2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கப் அளவுக்கு எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இது 4-5 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதையே நல்லா கிரைண்டர்லேயோ இல்லைன்னா மிக்சிலேயோ கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃப்ளோயிங்காக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் தோசை நல்லாயிருக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தோசை நல்லா இருக்காது. இது வந்து நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேங்க. இந்த மாவு நல்லா புளிக்கணும். புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம், காலையில் டிஃபனுக்கு நல்லா புளிச்சிடும். ஓகேங்க, நம்ம மசால் தோசைக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கடாயில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பல கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் கடுக் கடுக் அப்படின்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், இந்த மசாலுக்கு வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1 சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கலருக்கு கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற 4 உருளைக்கிழங்க இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக நீங்கள் இறக்கும்போது 1/2 லெமன் கூட புளிஞ்சு இறக்கிக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இப்போ நம்மளோட சூப்பரான மசால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இது 1 ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 மிக்சர் ஜாரில் கொஞ்சம் போல் தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசால் தோசைக்கு எப்போவுமே சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம மாவெல்லாம் புளிச்சிருக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புளிச்சிருச்சு மாவு. நல்லா 1-8 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்குது. இதுக்கு நம்ம சோடா எல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஓகே, நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். வாங்க, நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க.
ரொம்ப தேய்ச்சி விடாமல் லைட்டாக, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க. ஹோட்டல்லலாம் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி தருவாங்க. நம்ம வீட்டிலங்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அழகாக பப்புள்ஸாக வந்திருக்குது. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் இட்லி பொடி வந்து நல்லா தூவி எடுத்துக்கலாம். இட்லி பொடி நல்லா தூவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து மசாலா வச்சுக்கோங்க, கூடவே கொஞ்சம் சட்னி. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான மசால் தோசை டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தோசை நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணதில்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.